ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கீழே வந்து நமக்கு ஃபில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜில் ரீடைரக்ட் ஆகிட்டு அடுத்த பேஜுக்கு உள்ளே போகும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் அதில் ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க, அந்த ஆப்ஷன் நம்ம திரும்ப வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் தெரியுது. ஸோ அது இல்லாமல் வந்து ஏற்கனவே அப்ளிகேஷன் நம்பர்லாம் இருந்தது, பாஸ்வேர்ட்லாம் போட்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் தனியாக இருக்கும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் இப்போ கர்சர் இருக்கிற இடத்துல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு போகும். ஸோ அடுத்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபார்மு, இமேஜ் அப்லோடு, ஃபீஸ் பேமெண்ட், இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். இதான் நாலு ஸ்டெப்பு. ஸோ அது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லி ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது, அதை டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் அப்படின்றத நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டைரெக்டாக வந்து இங்கே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஓப்பன் ஆகிடும். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால அந்த ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. ஸோ அப்ளிகேஷன் நமக்கு இப்போ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூஜி 2021 கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்துடுச்சு. கேண்டிடேட் நேம் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பாருங்கள், எல்லாமே இங்கே க்ளீனாக கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு மெயினாக பண்ண வேண்டியது. கேண்டிடேட் நேம் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன பேரில் இருக்கோ கரெக்டாக அந்த பேரில் அவங்க கொடுக்கணும். ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஃபாதர் நேம், ஃபாதர் நேமும் வந்து உங்கள் டிசி உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கும் இல்லையா, அதில் என்ன பேரில் இருக்கோ அதே பேரில் கொடுங்க. மதர்ஸ் நேமும் அதே மாதிரி நீங்கள் க்ளீனாக கொடுக்கணும். எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அதில் நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கேண்டிடேட்டோடைய டேட் ஆஃப் பர்த்து, டேட்டு, மந்த்து, இயர், இது மூணுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நேஷ்னாலிட்டி, எல்லாருமே பெரும்பாலும் இந்தியனாக தான் இருப்பீங்க, ஸோ இந்தியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து, ஸோ ஐடென்டிட்டி, ஐடென்டிட்டி கார்டெலாம் இருக்கு இல்லையா, நம்ம ஒன்று ஆதார் கார்டோ அல்லது வந்து டிரைவிங் லைசன்ஸோ அந்த மாதிரி எந்த கார்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க, எதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதன் பேரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆதார் நம்பர் அப்படின்னா, நான் ஆதார் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எல்லாமே கொடுத்துருப்பாங்க, பாஸ்போர்ட்டு, ரேஷன் கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஆதாரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், ஆதாரை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பாக்ஸில் அந்த ஆதாருடைய ஃபோர் டிஜிட் நம்பரை மட்டும், லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பரை மட்டும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக டைப் பண்ணுறேன், பட் அது கரெக்ட் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ். ஸோ ஆதார் நம்பர் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் வந்து கீழே வந்து அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். இந்த அட்ரஸை நீங்கள் க்ளீனாக உங்களுடைய டோர் நம்பர், என்ன நகர், என்ன ஸ்ட்ரீட்டு எல்லாமே கொடுத்துட்டு க்ளீனாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் கொடுத்துருக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அந்தந்த ஏரியா நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, கண்ட்ரி என்ன, எந்த ஊர், அது எல்லாமே க்ளீனாக கொடுத்துட்டேன். டிஸ்ட்ரிக் என்ன எல்லாமே கொடுத்துருங்க, உங்கள் பின்கோடு கொடுத்துருங்க. ஸோ அதே போல் வந்து மொபைல் நம்பர், கரெக்டான மொபைல் நம்பர் கொடுக்கணும். அந்த 91 போட்டுக்கல, அது பக்கத்தில் இருக்கிற மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அப்பாவோட இமெயில் ஐடி கரெக்டாக இருக்கணும், அல்லது மாணவர்கள் நீங்களே ஒரு இமெயில் ஐடி வச்சுருந்தீங்கன்னா அந்த இமெயில் ஐடியை கரெக்டான ஐடியை கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து, ஸோ உங்கள் டீட்டெயில் எல்லாமே இங்கே கொடுத்து முடியும். கீழே வந்து ஆப்ஷனெலாம் வந்து அனதர் காண்டாக்ட் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லைனா அது வந்து தேவையில்லை, நெசசரி, நாட் நெசசரி. ஸோ கீழே இங்கே டிக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, சேம் அஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா அதே அட்ரஸு அண்டர்ஸ்டுட் ஆகிடும், எல்லாமே பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு ரெண்டுமே அதே அட்ரஸ் ஆகிடும். கீழே அது கீழே வந்து பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு தான் ரொம்ப முக்கியம். பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க இங்கே கேரக்டர்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் லெட்டரில் இருக்கலாம், ஸ்மால் லெட்டரில் இருக்கலாம். அதே போல் ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸு, ஸ்பெஷல் கேரக்டரு எல்லாமே மிக்ஸ் பண்ணி 8-13 கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். 8 மினிமம் வந்து 8 இருக்கலாம், அதுக்கு அதிகபட்சம் 13 கேரக்டர் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் பாஸ்வேர்டு. அதை கொடுத்து முடிச்சுட்டு
கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்தணும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் செக்யூரிட்டி ஆப்ஷன் கொஸ்டின் கேட்பாங்க. செக்யூரிட்டி கொஸ்டினை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த செலக்ட் அதில் வந்து நிறைய கொஸ்டின் நான் கேட்டிருப்பாங்க செக்யூரிட்டி ஆப்ஷனில், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குரிய ஆன்சரையும் நீங்கள் கீழே கொடுத்தணும். என்ன நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து செக்யூரிட்டி பின் வந்து டைப் பண்ணணும். அதை டைப் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு உங்கள் ஃபார்ம் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்பு சப்மிட் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் கேட்கும். அந்த கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நீங்கள் பண்ண வேலையெல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு உதறி பார்த்துட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணிக்கலாம், அல்லது எடிட் பண்ணி திரும்ப நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுற ஆப்ஷன் வரும். இங்கே நான் வந்து உங்களுக்கு காமிக்கல, அந்த சப்மிட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை சப்மிட் பண்ணதுக்கு உடனே வந்து ஒரு ஆப்ஷன் கேட்கும் நமக்கு, எடிட் பண்ணலாமா என்னன்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக சப்மிட் பண்ணுங்கள். ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய வேலை வந்து ஃபுல் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறது. அந்த ஃபுல் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுன்றது நான் இரண்டாவது வீடியோவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் செய்ய வேண்டியது சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறுபடி செகண்ட் ஸ்டெப்பு போகும்போது என்ன செய்யணும்னா மறுபடி இந்த ஹோம் பேஜுக்குள்ளே வரணும். இப்போ நான் இங்கே பார்த்துட்ருக்கேனுங்களா, அந்த பேஜுக்குள்ளே வந்துடுங்க. அதை வந்ததுக்கப்புறம் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்க, அதனால் லெஃப்ட் சைடில் நீங்கள் போகக்கூடாது. ரைட் சைடில் இருக்கு இல்லையா ஒன்லி ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட் சைன் இன் அப்படின்னு சொல்லி அந்த பேஜுக்குள்ளே நீங்கள் வரணும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி ரிஜிஸ்டர் கேண்டிடேட் சைன் இன் அப்படின்னு சொல்லி ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அதில் தான் வேலை. ஒன்ஸ் நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபில்ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதில் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர்லாம் டிஃபால்ட்டாக அதில் வந்துடும். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் ஃபுல் அப்ளிகேஷனை தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க. அந்த ஃபுல் அப்ளிகேஷனுக்கு இப்போ வந்து ப்ளூ கலர் இல்லாமல் ரைட் சைடில் ஒயிட் கலரில் ஒன்லி ரிஜிஸ்டர் கேண்டிடேட் சைன் இன் அதுக்குள்ளே போயிட்டு அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்கணும். பாஸ்வேர்டு நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு கொடுங்க. செக்யூரிட்டி பின் கேட்பாங்க, அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சைன் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபுல் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். இது செகண்ட் ப்ராசஸ். அந்த ஃபுல் அப்ளிகேஷனில் உங்களோட ஸ்கூல் டீட்டெயில், அகாடமிக் டீட்டெயில், எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும். ரெண்டாவது சென்டர் செலக்ட் பண்ணுறது எல்லாமே அதில் தான் இருக்கும். அது வந்து செகண்ட் நீங்கள் பண்ண போகிறது. இதை தனியாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன், பட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். ஸோ இதை முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணணும் ஃபைனலாக. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபுல்லாக நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணி அப்ளை பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ இதுதான் செகண்ட் வீடியோவில் நாம் மற்ற டீட்டெயிலோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை தவறாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.